ஹே ஹேமேலவுஸ் இன்னைக்கு நம்ம பக்கம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியான ராஜ் யாதவ் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க போறோம் இந்த படம் ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஹார்ட் டச்சிங்கான படம் இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா ஹீரோ கிரிக்கெட் ஆடும்போது பால் பட்டி ஹீரோடைய வாயில் அடிபட்டுருதுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளினிக்கு கூட்டிட்டு போக அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா அவசர அவசரமா ஹீரோக்கு தப்பு தப்பா ஆபரேஷன் பண்ணி பிளட நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக வாயை தச்சு விட்டுறாருங்க அதுவும் சிரிச்ச முகத்தோட இருக்கிற மாதிரி வாழ்க்கை முழுக்க ஹீரோ இப்படி சிரிச்ச முகத்தோடைய தாங்க இருக்கணும் இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் இல்ல கண்ணெதிரே யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அதை பார்த்தா கூட இவருடைய முகம் சிரித்த முகத்தோடு தாங்க இருக்கும் இதனால் இவர் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் காதல் வருதுங்க அந்த காதல் கை குடிச்சா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஹார்ட் டச்சிங்கான தெலுங்கு படங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட் நான் தான் சரண் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோடைய பேர் ராஜுங்க மன உளைச்சல் காரணமா ஒயின் ஷாப்பில் தனியா வந்து உட்காந்து சரக்கு அழிச்சுட்டு இவருடைய முகம் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்குதுங்க இவர் சோகமா இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனா இவருடைய முகம் சிரிச்ச முத்தத்தோடய இருந்துகிட்டு இருக்குது குடிச்சுட்டு ஒயின் ஷாப் போட்டு வெளியே வராரு வெளியே வந்து ரெண்டு பாட்டில் வாங்கி ஒரு பாட்டில குடிச்சிட்டு ஒரு பாட்டில இடுப்புல சொருக்கிட்டு பைக்ல கிளம்புறாருங்க என்ன நடந்தது எதனால இப்படி மன உளைச்சல் வந்து இப்படி ஓயாம குடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஹீரோடைய கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோடைய முகம் நார்மலா தாங்க இருந்திருக்குது காலங்கத்தில் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு கிரௌண்டுக்கு வந்துருக்காரு ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு கேமு நல்லா தான் போயிட்டு இருக்கு திடீர்னு பால் பார்த்தீங்கன்னா ஹீரோட வாயிலேயே வந்து அடிச்சிருதுங்க அப்படியே ஹீரோ கீழே விழுந்துடுறாரு எல்லோரும் அதிர்ச்சியோட கிட்ட வந்து பார்க்கும்போது தெரியுது ஹீரோடைய வாயில அடிபட்டு நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளினிக்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஹீரோவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த கிளினிக்ல இருக்கக்கூடிய டாக்டர் பாத்தீங்கன்னா பேஷண்டை கவனிக்கிறாரோ இல்லையோ அந்த கிளினிக் வேலை பார்க்க வேலைக்காரியை நல்லா கவனிக்கிறாரு அந்த கூட இவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்துதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஹீரோவை தூக்கிட்டு இந்த கிளினிக் இந்த மாதிரி பால் பட்டு வாயெல்லாம் ரத்தமாக போயிட்டு இருக்கு ரத்தம் நிற்கவே மாட்டேங்குது கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்கிறாரு இது ஏதோ பெரிய ப்ராப்ளம் மாதிரி இருக்குது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு இவரை கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் யோசனை பண்றாங்க இந்த டாக்டர் சொல்ற மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போனா நிறைய காசு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த டாக்டரையே ஏதாவது ஒன்று பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டாக்டர் உங்களாலும் முடியாத எதுவுமே இல்லை நீங்கள் பண்ணுங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வேலைக்காரியும் பாவம் பசங்க நீங்கள் என்னென்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு அந்த டைமில் வெளியே உட்காந்துட்டு இருக்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அந்த வேலைக்காரக்காக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கானுங்க இவங்களை முதல்ல சீக்கிரம் வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக பிளட்டை நிப்பாட்டத்திற்காக இவர் வாயை தைச்சு விட்டுறாருங்க வாயை தைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த டாக்டரே பார்த்து ஷாக்காக இருந்திருக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃபேமிலி வேற ஒரு டாக்டர் கிட்ட ஹீரோவை கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க செக் பண்ண டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணுங்க அந்த ஆப்ரேஷனுக்கு நாலு லட்ச ரூபாய் செலவாகும் நீங்கள் அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் இவனுடைய முகம் நார்மலாக இருக்கும் இல்லாட்டி வாழ்நாள் முழுக்க இப்படியாக தான் இருக்கணும் ஏன்னா பிளட்டை நிப்பாட்டுறதுக்காக அந்த டாக்டர் தைச்சு விட்டுட்டாரு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பையனோட வாயு செட் ஆகிடுச்சு அதனால் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணால் தான் இவனுடைய முகத்தை சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நாலு லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி குடும்பத்தினர்கள் யோசனை பண்ணிட்டு இருக்க அடுத்த நாள் காலையில் ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறாரு ஹீரோட தங்கச்சி காலேஜ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஏன்னா அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கூட சிரிச்ச முகத்தோடய தூங்கிட்டு இருக்காருங்க இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் சோகம் என்ன வந்தாலும் சரி அவரோட முகம் இப்படியே தாங்க இருக்கும் ஆனா மனச அளவுல அவர் ஃபீல் பண்ணுவாரு எல்லாம் ஓகே ஆனா முகத்தளவுல பாத்தீங்கன்னா தான் தெரியும் கண்ணாடி முன்னாடி நின்று அவரோட முகத்தை பார்த்து ஃபீல் பண்றாரு அப்புறம் பாத்ரூம் போறாரு அங்கேயும் பாத்தீங்கன்னா அப்படியே சிரிச்ச முகத்தோடய உட்காந்துகிட்டு இருக்காரு ஏங்க பண்ணலாம்னு சலூன் கடைக்கு போனா சலூன் கடைக்காரு ஹீரோட முகத்துல ஃபுல்லா க்ரீமை தடவிட்டு ஏங்க வாய் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா தானே ஷேவ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது நீங்க அப்படியே சேவ் பண்ணுங்க அப்படிங்கும்போது அப்படியே எல்லாம் சேவ் பண்ண முடியாது வாய்க்கு கொஞ்சம் குறுக்கிக்கோங்க அப்படிங்கும்போது போயா நீயோ சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஓடி வந்துடுறாருங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோடைய தாத்தா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த டெத்துக்கு போகிறாரு வீட்டுக்குள்ளே போனால் அங்கே இருக்கிற எல்லோருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஹீரோவை குறுகுருன்னு பார்க்குறாங்க ஏன்னா ஹீரோ அந்த இடத்துல சிரிச்ச முகத்தோட இருந்துட்டு இருக்கிறாரு இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோடைய ஃப்ரெண்டு மச்சி எக்காரணத்து கொண்டு வீட்டுக்குள்ளே மட்டும் வந்துடாதா இங்கேயே உட்காந்துக்க என்ன அப்படின்னு சொல்ல சரின்ட்டு ஹீரோவும் அங்கேயே உட்காந்துக்கிறாரு இந்த சூழ்நிலையில் ஒரு அக்கா உள்ள அழுதுட்டு வெளியே வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க அவர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தை அந்த அக்கா சொல்ல சொல்ல ஹீரோ சிரிச்ச முகத்தோடையே இருக்கிறாரா அந்த அக்காவும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே அமைதியா இருக்கிறாரு ஆனா முகம் சிரிச்ச முகத்தோட தான் இருக்குது நாம என்ன இப்படி எமோஷனலா எழுதுட்டு இருக்கிறோம் இருக்கான்னு அந்த அக்காவும் டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லாம் பொறுக்க முடியாத ஹீரோ ஹீரோடைய அப்பா கிட்ட வந்து அப்பா அக்கௌண்ட்ல தான் காசு இருக்குல்ல அந்த காசை போட்டு எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உன்னை நல்லா படிக்க வச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக்கணும் அப்படின்ற எய்ம்ல நான் நிறைய செலவு பண்ணேன் ஆனா செலவு பண்ணது எல்லாத்தையுமே நீ வேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன் அவ்வளோ அவரோட படிப்பு முடிஞ்சோடனையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அந்த பணம் அந்த பணத்தை நான் எடுக்கவே மாட்டேன் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா நீயா சம்பாரிச்சு என்னமோ பண்ணிக்க நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு வீட்டு விட்டு வழி வந்தாலே எல்லாரும் எலகாரமாக பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாருங்க அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளே வாய் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த பொஷிஷனுக்கே வந்துடுது இவர் சிரித்த முகத்தோடயே இருக்கிறாருங்க ரோட்டில் நடந்து வந்தால் காக்கா கக்காச்சி போயிடுது அதை பார்த்து இவர் ஃபீல் பண்ணுறாரு ஆனாலும் இவரோடய முகம் சிரித்த முகத்தோடு இருக்கிறதனால ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் ஹீரோ ஒரு மாதிரி குறுகுறுன்னு தான் பாக்குறாங்க இந்த மாதிரி பல சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் கூட நடந்திருதுங்க ரோட்ல யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னா இவரோட முகம் இப்படி இருக்கு அப்படின்றதுனால என்னை பார்த்து நீ எப்படி இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சண்டைக்கெல்லாம் வராங்க சோ அந்த மாதிரி ஹீரோட வாழ்க்கை தின தன மோசமா போயிட்டு இருக்கு ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அழுகுறாருங்க ஃபீல் பண்றாரு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோடைய தங்கச்சியை காலேஜில் டாப் பண்ணுறதுக்காக ஒரு பைக்ல போறாரு போற வழியிலே ஹீரோக்கு ஒரு ஃபோன் காலே ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் லவ் பண்ணுற பொண்ணை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாண்டா ரெண்டு சைட்லுமே அக்செப்ட் பண்ண மாட்டான்றாங்க அவனுக்கு சப்போர்ட்டா நம்ம நிற்கணும் உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா தங்கச்சிக்கிட்டே செலவுக்கு காசு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராருங்க அப்படி ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ராகும் போதே பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொண்ணை பார்க்குறாரு பார்த்த உடனே அந்த பொண்ணை ஹீரோக்கு பிடிச்சி போயிருது அந்த அண்ணோடைய பேரு ஸ்வீட்டிங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு அங்க ஹீரோட ஃப்ரெண்டு மணப்பெண்ணோட நின்றுட்டு இருக்காரு இவன் யாருன்னு தெரியல என்னோட ஃப்ரெண்டு ராஜு இவனை பத்தி நிறைய அவங்க கிட்ட சொல்லியிருக்கனே அப்படிங்கும் போது எனக்கு இவன் யாருனே தெரியாது இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னு ஹீரோ முன்னாடியே சொல்லி ஹீரோக்கு ஒரு மாதிரி அவமானமா போயிருது அத்தோட நிப்பாட்டிக்காம ஹீரோட ஃப்ரெண்டு இல்ல சொன்ன அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க அங்க நின்றுட்டு இருக்க ஹீரோ சைட் அடிக்கிற பொண்ணு திரும்பி பார்த்து ஹீரோக்கு பயங்கரமா நோஸ் கட் ஆகுது அந்த நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறதே பாத்தீங்கன்னா டவுசரும் டீ போட்டு வந்திருப்பாரு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஹீரோவை குறுகுருன்னு தான் பார்த்துட்டு இருக்கு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லோருமே எல்லாருமே ஹீரோவை ஒரு மாதிரி குறுகுறு தான் பார்த்துட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா ஹீரோ தான் சிரிச்ச முகத்தோடய இருந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோ இன்னொரு ஃப்ரெண்டை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு என்னடா கதை இது ஏன்டா அவசரப்பட்டு இந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு அப்படியெல்லாம் இல்லைடா அந்த பொண்ணு வெல் பொட்டன்ஷியலான ஆள் இவன் கல்யாணம் பண்ணானா இப்போதைக்கு சண்டை போட்டுப்பாங்க ஃப்யூச்சரில் இவனை சேர்த்துக்கிட்டாங்கன்னா இவனுக்கு நிறைய சொத்து வந்துடும் இவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அந்த பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலான ஆட்கள் தான் நம்ம அதில் ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிக்கிட்டா கூட நம்ம வாழ்க்கையும் செட்டில் ஆயிரும் அப்படின்னு ஹீரோ ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு பொண்ண பார்த்து வச்சிட்டேன் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஹைட்டா வந்தால அவ அவளை எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு பழைய ஆள்றானியே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஸ்டேஷன் கிட்ட வராங்க இப்போ ஸ்வீட்டி கண் பார்வையில் படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணுமே நம்ம பெரிய கை அப்படின்ற மாதிரி சீனா போட்டுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹீரோ வாய் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு கடுப்பான இன்ஸ்பெக்டர் ஹீரோ பலார்னு ஒரு அறவு விட்டாரு அப்பவும் ஹீரோடைய முகம் சிரிச்ச முகத்தோட்டம் இருக்கு என்னடா நான் அறையிற என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு அற விட்டுறதுக்காக போறாரு அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலான்னு வரும்போது ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு அரவழுது ரெண்டு பேரும் சாயந்தரம் வரைக்கும் போய் நீல் டவுன் போடுங்கடா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாருங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பையன் வீட்டில இருந்தும் பொண்ணு வீட்டில இருந்து வந்து ரெண்டு தரப்பினர்களுக்கு இடையே பயங்கரமான பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு போலீஸ்காரங்க தான் பாத்தீங்கன்னா இடையில நின்று ரெண்டு பேருத்தையுமே சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில ஹீரோ பாத்தீங்கன்னா எப்படியாவது ஸ்வீட்டியை நம்மளை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேபிள் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கிறாரு அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் திட்டி விட்டுறாங்க ஆக்சுவலா இந்த மாதிரி பொருளெல்லாம் போட்டு உடைக்கும் ஸ்வீட்டி ஹீரோ திரும்பி பார்ப்பாங்க ஆனால் அவங்க நார்மலான ஒரு பார்வையில பார்க்க மாட்டாங்க இவன் என்ன எப்ப பார்த்தாலும் நம்ம பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஸ்வீட்டி கூட இருக்கக்கூடிய பொண்ணுங்களும் ஹீரோவை ஒரு மாதிரி குறுகுருன்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஹீரோடைய ஃப்ரெண்டு இருக்கிறார் இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டியோட ஃப்ரெண்டை சைட் அடிச்சுட்டு இருப்பாரு எப்படியோ நம்ம மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நம்ம பார்த்துட்டோம் எப்படியாவது அந்த பொண்ணுடைய டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி வாழ்க்கை துணை ஆக்கிரா அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாங்க ஆக்சுவலாக ஹீரோடைய ஃப்ரெண்டு ஆட்டோ டிரைவராக இருக்கிறாங்க அவர் ஸ்வீட்டியோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா அவங்களெல்லாம் காலேஜில் ட்ராப் பண்ணுறா அப்படின்ட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டார் ஸ்வீட்டியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்திங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாருங்க இப்படி ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து இவர் சைட் அடிச்சிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு கடுப்பாகி அண்ணா கொஞ்சம் வேகமாக போங்க அப்படின்னு சொல்ல இவரு டென்ஷன் ஆயிடுறாரு இந்த பொண்ணு ஆசாசியாக சைட் அடிச்சா நம்மள அண்ணான்னு சொல்லிடுச்சு அட்லீஸ்ட் வேற பொண்ணையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வர இன்னொரு பொண்ணை இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணு எனக்கு இந்த மாதிரி ஒரு பாய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஷேர் பண்ணுறா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஹீரோடைய ஃப்ரெண்டு எப்படி இருக்கிறாரோ அப்படியே வருது ஆனால் வேலைன்ற விஷயம் வரும்போது மட்டும் அந்த பொண்ணு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கேட்க இவர் ஆட்டோ டிரைவராக இருக்கிறார் இல்லையா நமக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இறங்கிடுறாருங்க சரி நீ போ நான் இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆட்டோ கூட்டிட்டு போறாரு இதை ஹீரோட அப்பா பாத்துறாருங்க அப்புறம் இவங்க எல்லாம் கொண்டு போய் காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு உங்க கூட ஸ்டேஷனுக்கு ஸ்வீட்டி அப்படின்னு ஒரு பொண்ணு வந்தா அவ எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது அவங்க இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ அப்படியா கதை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசனை பண்ணிட்டு வீட்டுக்கு போறாருங்க வீட்டுக்கு போனா ஹீரோடைய அப்பாவும் அம்மாவும் ஹீரோ கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் படிக்க வச்சோம் ஆனா படிப்புலையும் கோட்டை விட்டுட்ட இப்ப ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கியாடா நீ அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு நான் ஒன்றும் ஆட்டோலாம் ஓட்டக் கிடையாது அது ஃப்ரெண்டோட ஆட்டோ அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்றதுனால ஒரு நாள் நான் அந்த ஆட்டோ ஓட்டினேன் மற்றபடி நான் ஆட்டோலாம் ஓட்டலை அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனாலும் வேற எந்த வேலை வெட்டிக்கும் இவர் ட்ரை பண்ணலைங்க அதனாலேயே வீட்டில் சண்டை வருதுங்க ஆனால் இவர் வந்து ஃபஸ்ட்டு இவருக்கு வாயில் அந்த ஆப்ரேஷனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்ததெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கிறாரு ராத்திரி போய் தூங்குறாரு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஹீரோ நேராக போயிட்டு ஸ்வீட் கிட்ட ரோசை கொடுத்து தன்னோட காதலை வெளிப்படுத்திடுறாருங்க ஸ்வீட்டியும் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய காதலை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஹீரோடைய மெடிக்கல் கண்டிஷன் என்ன அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த சினிமாலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஒன்றுனா இறங்கி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஹீரோக்காக ஸ்வீட்டி இறங்கி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு உடனடியாக ஆப்ரேஷனுக்கான உதவியை பண்ணுறாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே ஹீரோடைய முகம் நார்மலாகிடுதுங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவுல தாங்க நடக்குது நாள் காலையில் நம்ம தலைவன் இந்த விஷயத்தை நெஜத்திலையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்காக சுடுதண்ணி வச்சிருந்ததை போய் ஊரு குளிச்சுட்டு ரெடி ஆகுறாரு தங்கச்சி காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தள்ளி விட்டுட்டு ஊரு போய் ரெடியாக ஆரம்பிக்கிறாரு ஸ்வீட்டி இந்த இடத்துக்கு தான் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு முன்கூட்டியே போயிடுறாருங்க அங்கே ஒரு தாத்தா பார்த்திங்கன்னா ஸ்வீட்டிகிட்ட இந்த மாதிரி இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லுமா அப்படிங்கம்போது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் ஆட்டோ பிடிச்சி போய்க்குறீங்களா அப்படிங்கும்போது இல்லை இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல அந்த நம்பருக்கு ஸ்வீட்டி கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க தாத்தா அப்படிங்கும்போது சரிம்மா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தாத்தா அமுச்சு வச்சிடுறாரு ஆனால் அந்த கால் பார்த்திங்கன்னா ஹீரோக்கு தான் வந்திருக்கும் ஹீரோடைய பிளான் தாங்க இது இதை நம்ம சீட்டி கண்டுபிடிச்சிட்றாங்க ஹீரோ பலார்னு ஒரு அரை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க ஆனாலும் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறாரு அரைஞ்சும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போகிறாங்க தொடர்ந்து இவரு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஸ்வீட்டி பார்த்திங்கன்னா உனக்கு இன்னதான் பிரச்சனை எதுக்கு இப்படி தினமும் வந்து நின்று பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஹீரோ ஆரம்பிக்கிறாரு இருங்க நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோன் எடுக்கும்போது இருங்க இருங்க நான் விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவருக்கு நடந்த விஷயத்த சொல்லிடுறாரு கிரிக்கெட் விளாடும்போது பால் பட்டு இவரோட வாயில் இந்த மாதிரி டேமேஜ் ஆன விஷயமும் அப்புறம் அந்த டாக்டர் தப்பாக ஆப்ரேட் பண்ணி இவரோட வாய் இந்த மாதிரி ஆன விஷயத்தையும் சொல்கிறார் ஓ இதனால தான் நம்மள பார்த்து இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்ற விஷயத்த ஸ்வீட்டி புரிஞ்சுக்கிறாங்க சரி உன் ஸ்மைல் நல்லா தான் இருக்கு அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க ஹீரோக்கு இது பயங்கரமான பூஸ்ட்டாக அமைஞ்சிருதுங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க அவங்க ஒரு ஐடி கம்பெனிக்கு கூட்டிட்டு போகிறாங்க அப்போ ஒரு வந்துட்டு இருக்கிறாரு அப்போ ஸ்வீட்டி சொல்லிடுறாங்க பாரு என் கூடயே நடந்து வராத ஒரு ரெண்டு ஸ்டெப் பேக்ல நடந்து வா அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஒரு பின்னாடியே நடந்து வந்துகிட்டு இருக்காரு நம்ம ஸ்வீட்ட சைட் அடிச்சுட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு உதவி பண்றாங்க இவரும் இன்டெர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வராரு வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்றாரு இந்த மாதிரி கால் சென்டர்ல எனக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கெல்லாம் யாருனா வேலை கொடுத்தா நீதான் எல்லாத்துலையும் ஃபெயில் ஆச்சு எப்படி உனக்கு வேலை கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம ஹீரோடைய அப்பாவே கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்வீட்டியை பார்க்கறதுக்காக கிளம்பி வர்றாரு அப்போதான் தெரிய வருது ஸ்வீட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னுட்டு இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ற ஆசைப்படுறாரு ஸ்வீட்டி கிட்ட போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதனால் இவர் கிளம்பி சிட்டிக்கும் வந்துட்டாருங்க சிட்டியில் ஒருத்தர் கூட தங்கி வேலை பார்க்கலான்னு முடிவெடுக்கிறாரு நம்ம ஸ்வீட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த கம்பெனி பக்கமே சுற்றிக்கிட்டு இருக்காருங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லும்போது வீட்டில் யாருமே சப்போர்ட்டும் பண்ணலை காசும் கொடுக்கல அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் ஓட்டிகிட்டு இருந்த பைக்கை பார்த்திங்கன்னா சேல் பண்ணி அந்த அமௌண்ட்டை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டியை அவங்க ஆஃபீஸ்க்கு தினமும் கேபில் வந்துட்டு கேப்ல போவாங்க இதை கவனிச்ச ஹீரோ என்ன பண்ணுறாருனா கேப் டிரைவராக போய் ஜாயின் பண்ணிக்கிறாருங்க நேராக ஸ்வீட்டியை பார்க்கறதுக்காக போகிறாரு ஸ்வீட்டையை ஹீரோ ஃபாலோ பண்ணுற விஷயம் ஸ்வீட்டிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க டென்ஷன் ஆயிடுறாங்க உனக்கு என்ன தான் பிரச்சனை எதுக்காக இங்கே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இல்லை என்னை இரிட்டேட் பண்ணாத உனக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கம்போது ஜஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு எப்படியும் நீ தினமும் ஒரு கேபில் வந்துட்டு கேபில் தான் போயிட்டுருக்கிற அதுக்கு எங்களுடைய வரலா இல்லை அதுவும் சும்மாலாம் தவலை கேப் கொடுக்குற காசை எனக்கு கொடு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி ஸ்வீட்டி சொல்கிறாங்க சரினு இவரும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் தினமும் ஸ்வீட்டியை பிக்கப் பண்ணிட்டு இவரே டிராப் பண்ணிகிட்டு இருக்காரு ஸ்வீட்டி பணம் கொடுத்தா இவர் வாங்க மாட்டேன்றாரு ஆனால் ஸ்வீட்டி பணத்தை தூக்கி போட்டு போவாங்க ஸோ நாட்கள் நகர ஆரம்பிக்குது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஸ்வீட்டியே பார்த்தீங்கன்னா பணத்தை ஹீரோவோட கையை பிடிச்சி வச்சுட்டு போகிற லெவலுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகலாம் அப்படின்னு முடிவெடுத்துருந்துருக்காங்க நீயும் வா அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூப்பிட்றாங்க நீயும் வா அப்படின்ற மீன்ஸ் எங்களுக்கு கார் தேவைப்படுது கார் டிரைவராக தான் உனக்கு கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் சரி தெரியுறாருங்க ராத்திரி ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றாரு துபாயில ஒரு ஃபேமிலிக்கு டிரைவர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தங்கறதுக்கு இடம் ட்ரெஸ் எல்லாம் கூட கொடுப்பாங்களா நீ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ ஹீரோ சொல்றாரு நான் ஒன்னும் காசு பணத்துக்காகலாம் இங்கே வந்து வேலை பார்க்கல எனக்கு ஸ்வீட்டி கூட இருக்கணும்னு ஆசை அதனால தான் நான் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நான் துபாய்க்கெலாம் போகலடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்புக்கு ஹீரோ கிளம்புறாரு அந்த ட்ரிப்பில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஹீரோ ஸ்வீட்டி ஸ்வீட்டியோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேர் போயிருக்காங்க இந்த ஃபால்ஸு இயற்கையான இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போயிட்டு பர்த்டேலாம் செலிப்ரேட் அந்த ரெண்டு காதல் ஜோடியும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஸ்வீட்டியும் நம்ம ஹீரோ மட்டும் தனியாக இருப்பாங்க அப்போது ஸ்வீட்டி பார்த்தீங்கன்னா குடிச்சுட்டு ஹீரோ பார்த்து பரவாயில்லடா நீ எப்போ பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கிற இங்கே நிறைய பேர் ஸ்மைல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதேதோ பண்ணிகிட்ருப்பாங்க பட் உனக்கு நார்மலாகவே இந்த ஸ்மைல் இருக்கே உன்னோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்வீட்டி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டில் விட்டுட்டு ஸ்வீட்டியும் வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக வராரு அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டி கிட்ட ஒரு நிமிஷம் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாரு அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ரிங் இருக்குங்க இது டைமண்டா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்றாங்க இவ்வளோ பணம் உனக்கு ஏது அப்படின்னு சொல்லி கேட்க சிறுக சிறுக சேர்த்து வச்சு இந்த ரிங்கை உனக்காக வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க ஸ்வீட்டி உடனே ஹக் பண்ணி ஒரு முத்தத்தையும் வச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி நம்ம ஹீரோவை வீட்டுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் நின்று பால்கனியில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஸ்வீட்டி நம்ம ஹீரோ கிட்ட எமோஷனலாவும் ஃபிசிக்கலாகவும் அட்டாச்மெண்ட்டை காட்டுறாங்க ஹீரோ கொஞ்சம் சங்கட்டப்பட்டாலும் ஸ்வீட்டி அப்ரோச் பண்ணுறதுனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு ராத்திரி சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸோ ஸ்வீட்டிக்கு பிடிச்சதுனால தான் நம்ம கூட இருந்திருக்கிறா அதனால் லவ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு இதுக்கு தானே கனவை கண்டாரு ரெண்டு பேரும் சந்தோஷமாக லவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம் அப்படின்ட்டு ஆனால் ஸ்வீட்டி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இங்கே பாரு நேற்று நடந்தது தெரியாமல் நடந்து போச்சு நான் போதையில் இருந்தேன் அதனால தான் இப்படி நடந்து போச்சு நேற்று நைட்டு நடந்ததை நீயும் மறந்துரு நானும் மறந்துடுறேன் இத்தோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அது எப்படி என்னால் விட முடியும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அதுவும் சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது எது லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி எல்லாம் உன் மேலே எந்த ஃபீலிங்குமே கிடையாது நேற்று ஏதோ போதையில் இருந்தால் இந்த மாதிரி நடந்து போச்சு அவ்வளோதான் அதை நீயும் மறந்துரு நானும் மறந்துடுறேன் இத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னை தொல்லை பண்ணாத அப்படிங்கும் போது அப்படியெல்லாம் என்னால் விட முடியாது உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னல என்னோட ஸ்மைல் பிடிச்சிருக்குன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு என்ன தொல்லை பண்ணாத எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல இல்லை

போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது ராத்திரி இந்த விஷயத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அழுகுறாரு அப்ப குடிபோதிலேயே ஸ்வீட்டுக்கு கால் பண்றாரு ஃப்ரெண்டு திட்டுறாரு இந்த மாதிரி டைம்ல எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாதுரா நார்மலான டைம்ல தான் பேசணும் அப்படிங்கும் போது இல்ல அவகிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டுக்கு போனை போட்டு இந்த மாதிரி நான் உன்னை உண்மையா காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு தான் உன் மேல அந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே இல்லைன்னு சொல்றல உனக்கு என் மேல இருக்கிறது ஜஸ்ட் அட்ராக்ஷன் தான் மத்தபடி ஒண்ணும் கிடையாது அப்படிங்கும் போது ரோட்ல அத்தனை பொண்ணுங்க நடந்து போயிட்டு இருக்காங்க நீ சொல்ற மாதிரி அட்ராக்ஷன் எனக்கு எல்லாத்து மேலேயும் தான் வந்திருக்கணும் உன் மேல மட்டும் கல்யாணம் இது உண்மையான காதல்தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்ததற்கான அர்த்தம் என்ன உனக்கு பிடிச்சது அப்படின்றது தானே நீயும் என்ன காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும் நீ வந்து சொல்றதுக்கு தயங்குற நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க ஸ்வீட்டி பாத்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட இன்னொரு போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் நாளைக்கு எங்கேயோ வெளியே போறதுக்கான பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வாய்ஸும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கேட்குது இன்னும் கடுப்பாகுதுங்க அடுத்த நாள் காலையில நல்லா குடிச்சிட்டு ஃபுல் போதையில காரை எடுத்துட்டு போயிட்டு ஸ்வீட்டியோட பாய் ஃப்ரெண்ட் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற அந்த காரை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க ஸ்வீட்டியோட பாய் ஃப்ரெண்ட் கார் ஓட்டி இறங்கி வந்து யார் எதுக்கடா இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்வீட்டியோட பாய் ஃப்ரெண்டை போட்டு ஹீரோ அடி அடி அடிச்சிருந்துருக்காங்க கட்டுப்பான ஸ்வீட்டியோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்க என்னடா நான் இவ்வளோ அடி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பைத்திய நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சிருந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய காரையும் அடிச்சு டேமேஜ் பண்ணியிருந்திருக்காரு ஸ்வீட்டியோட பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே கோவம் வந்து கள்ள தூக்கிட்டு வந்து ஹீரோ மேலே போட வர உடனே அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் வந்து தடுத்துடுறாங்க அப்படி தடுக்கல அப்படின்னா ஸ்வீட்டியோட பாய் ஃப்ரெண்டு ஹீரோடைய கையை காலையும் முடிச்சு விட்டுருந்துருப்பாரு ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாரு அந்த இடத்துக்கு வந்த ஸ்வீட்டி பார்த்தீங்கன்னா திட்டி விட்டுறாங்க என் லைனில் வந்து குறிக்கிடாது அவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ட்டு ராத்திரி வீட்டில் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறாரு இது எல்லாத்தையுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்குறாங்க ஹீரோடைய அப்பா பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய கேஷை எடுத்துகிட்டு வந்து இந்த கேஷை வச்சு நீ என்ன பண்ணுவியோ அதை பண்ணிக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாரு உடனே ஹீரோடையம்மா நீங்கள் தான் அந்த பணத்தை தங்கச்சிக்காக வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவனையவே இருப்பீங்களே இப்போ எதுக்காக நீங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை ஃபர்ஸ்ட் அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டான் நான் அந்த குரூப்பை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் முகத்தை ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் அதுக்கும் நான் பணம் தரமாட்டேன்னு சொன்னேன் இப்போ அவன் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நொந்து போயிருக்கிறான் இப்போ நான் பணத்தை தரல அப்படின்னா நான் என்ன மனுஷன் அதனால் இந்த பணத்தை வச்சு அவன் ஏதாவது பண்ணட்டும் நம்ம பொண்ணோட கல்யாணத்தை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பணத்தை கொடுத்துட்றாங்க ஸோ அந்த பணத்தை வச்சு இவர் வெளியூர் போய் வேலை பார்க்கலாம்னு முடிவு எடுக்கிறாருங்க ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திட்டீர்னு நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது ஸ்வீட்டி கூட ட்ராவல் பண்ணது சிரித்தது பேசினது விளையாடுனது அப்புறம் அந்த ட்ரிப்புக்கு போனது அன்றைக்கி ராத்திரி ஒன்றா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஞாபகம் வந்த உடனே இதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னால் ஸ்வீட்டியை பார்க்கவே முடியாது அதனால் கடைசியாக ஒரே ஒரு வாட்டி ஸ்வீட்டியை பார்த்துக்கிறேண்டா அப்படின்னு சொல்லி பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாரு எண்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு திட்டுறாருங்க நியராக ஸ்வீட்டியை பார்க்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறாரு அங்கே போய் பார்த்தா ஸ்வீட்டியை பிக்கப் பண்ணுறதுக்காக ஸ்வீட்டியோட பாய் ஃப்ரெண்டு பைக்கில் வந்திருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டியை பிக்கப் பண்ணிட்டு எங்கேயோ போகிறான் பின்னாடியே இவரும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாருங்க ரெண்டு பேரும் ஒரு பார்க்குக்கு போகிறாங்க அந்த பார்க்கில் வச்சு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக முத்தம் எல்லாம் கூட குடுத்துக்கிறாங்க இதை தூரத்துல இருந்து ஹீரோ பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவ எனக்கும் முத்தம் குடுக்குறான் அவனுக்கும் முத்தம் குடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்ப வேதனையை அனுபவிக்கிறாருங்க அதுக்கப்புறம் நேரா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒயின் ஷாப்பில் போயிட்டு குடிக்கிறாரு குடிக்கிறாரு ராத்திரி வரைக்கும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க ஏன் இந்த ஸ்வீட்டியை நினைச்சி இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோவும் ஸ்வீட்டியும் ஒன்றா இருக்கும்போது ஸ்வீட்டி ஹீரோ கிட்ட நானும் ஒன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அடுத்த நாள் வந்து நான் போதையில தான் சொன்னேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஒருனால தாங்கிக்க முடியலங்க இப்போ குடிச்சிட்டு ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா வண்டியில் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இடுப்பில் சொருகிட்டு அப்படியே போதிலேயே வண்டியில் வந்துட்டு இதை தான் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம் அப்போ பின்னாடி வந்த ஒரு ஆட்டோ ஒன்று இடிச்சு அப்படியே பைக்லேருந்து கீழே விழுந்துருவாருங்க அவருடைய வயிற்றுல தான் ஒரு பாட்டிலை சொருகிட்டு வந்தார் அந்த பாட்டில் உடஞ்சி அப்படியே அவரோட வயிற்றுல ஏறி ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிடுறாரு அதுவும் சிரிச்ச முகத்தோடையே அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கு தகவல் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து ஹீரோடைய உடலெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாடியா ஹீரோடைய ஃபேமிலி கிட்ட கொடுத்துட்றாங்க ஹீரோடைய மொத்த ஃபேமிலியும் பயங்கரமாக இருக்காங்க அன்னிக்கி வேலண்டைன்ஸ் டேங்க அப்போது நம்ம ஸ்வீட்டியோட பாய் ஃப்ரெண்டு வேலண்டைன்ஸ் டே விஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி அங்கே இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ஓடி ஆடி இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கனா ஹீரோடைய இடத்துக்கு ஸ்வீட்டியோட எல்லாம் கூட வந்திருக்கிறாங்க இவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை கால் பண்ணி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஸ்வீட்டி ஃபோன் எடுக்கவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்வீட்டியோட ஸ்டூடண்ட் ஒரு பொண்ணு வீடியோ கால் பண்ணுறாங்க அப்போ அட்டன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோட டெட்பாடியாக இருக்கிற விஷயத்தை வீடியோ காலில் ஸ்வீட்டி பார்க்குறாங்க அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இந்த பக்கம் ஹீரோக்கான இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு அந்த பக்கம் கிட்ட ஸ்வீட்டியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அப்ரோச் பண்ணுறான் அப்போ ஸ்வீட்டி எந்த ரியாக்ட்டும் பண்ணாமல் அவனோட ரிக்வெஸ்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணி அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறாங்க இத்தோட இந்த படம் முடியுதுங்க இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிப்பண்ணுங்க இது பேஸ்டான் ட்ரூ ஸ்டோரி வேற இதே மாதிரி வேறுதா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் செக்ஷனில் சொல்லுங்க லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சியர்ஸ்